இர்த்திஃபாவுல் அசாஃபில், கெட்டவர்கள் உயர்ந்த இடத்துக்கு வருது, கெட்டவர்கள் உயர்ந்த இடத்துக்கு வருது, நல்லவர்கள் கீழே இருந்துகிட்டு இன்றைக்கு என்ன செய்ய கெட்டவர்கள் தான் எல்லாம் இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காலம். அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கடா? அஹ்மதில் வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு அழகான ஒரு செய்தி, இன்னஹா சதத்தி அலன் நாஸ் சினூன ஹத்தா யுஸத்தகு ஃபீஹல், ஏமாற்றக்கூடிய ஒரு காலம் வருமான ரசூலாம். அந்த காலமே ஏமாற்ற காலமாக தான் என்ன செய்யும் இருக்கும், யுஸத்தகு ஃபீஹல் காதிப், பொய்யனை பார்த்து அவன் சொன்ன சரிதான்ப்பா அப்படின்னு உண்மைப்படுத்திடுவாங்க, பொய்யனை பார்த்து அவன் சொன்ன சரியன்னு உண்மைப்படுத்திடுவாங்க. ஒய் யுக்கத்தபு ஃபீஹல் சாதிக், உண்மையாலனே அவன் பொய் சொல்றான்டு பொய்ப்படுத்திடுவாங்க. ஒய் யுத்தமனு ஃபீஹல் ஹாயின், மோசடிக்காரன இவனை மாதிரி ஒரு பேணுதலான ஒரு ஆள் இல்லேன்னு நம்பிடுவாங்க. ஒய் யஹூனு ஃபீஹல் அமீன், ஒய் யுஹவ்வனு ஃபீஹல் அமீன், நல்லவர்களை என்ன செய்வாங்க தெரியுமா, இவன் மோசடிக்கார இவன் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி விடுவார்கள். ஒயன்து குஃபிஹர் ருவைபிதா, ருவைபிதாக்கள் பேச ஆரம்பிப்பார்கள். ரசூலுல்லாஹி சொல்றாங்க ருவைபிதாக்கள் பேச ஆரம்பிப்பார்கள். கீழ ஒபர் ருவைபிதா, ருவைபிதாண்டா என்ன அப்படின்னு ரசூலுல்லாஹிட்ட கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி சொல்ற கால சஃபீஹ், மடேன், அறிவு கட்டவன், விளக்கம் இல்லாதவன், யதக்கல்லமு ஃபீ அம்ரில் ஆமா, ஆனால் பொதுமக்களுடைய விஷயத்தில் அவர் பேசுவார், மக்கள் கேட்டு கணிப்பாங்க முக்கியமான செய்தி என்று அவர் சொல்றாருன்னு கேட்டு கண்டிப்பான். பொதுமக்கள விஷயத்தை அவர் பொறுப்படுத்தி பேசுவார், ஏன்னா அங்கே வந்து பொறுப்பானவெல்லாம் இப்போ ஒதுங்கிடுவான், சரியா இது நம்மளுக்கு சரி வராதுன்னு ஒதுங்கிடுவான். ஏன் இர்த்திஃபாவுல் அசாவில், கெட்டவர்கள் மேலேக்கிறாங்க. அப்போ பொதுமக்களுடைய விஷயத்தில் அந்த தீர்வு இந்த தீர்வுன்னு யார் பேசுவான் தெரியுமா? அப்படின்னா என்னன்னு தெரியாதவன் தான் பேசுவான். அப்படின்னா என்னன்னு தெரியாதவன் பேசுவான். யதக்கல்லமு ஃபீ அம்ரில் ஆம்மா அர் மர் உத்தாஃபி அஸ்ஸஃபீ, மடையன், மடையர்கள் பொதுமக்களுடைய காரியங்களில் பேசவே கூடாது, ஆனால் அவங்களுக்கு இடம் கிடைக்காது, நல்லவர்களுக்கு கூட இடம் கிடைக்காது, ஒதுங்கிடுவாங்க. ஆனால் இங்கே அவன் தான் முன்னுக்கு இருப்பான், இங்கே அவன் தான் முன்னுக்கு இருப்பான். அது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.